Asmat Gurubhyo Namaha Namassadase. இன்று தொடக்கமாக வசிஷ்டருடைய வம்ச பரம்பரையிலே கடைசியாக வந்த சுக மகரிஷியினுடைய சரிதத்தை விசதமாக அறிவிக்கிறோம். முன்பே சகஸ்ரநாமத்திலே சொல்லப்பட்ட மாதிரியான வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சப்தேகே பௌத்திரம் அகல்மஷம் பராசர ஆத்மஜம் வந்தே சுகதாதம் தபோனிதிம் சக்தி வசிஷ்டருடைய பிள்ள பராசரர் வசிஷ்டருடைய பேரன் சக்தியுடைய பிள்ள வியாசர் வசிஷ்டருடைய கொள்ளு பேரன் சக்தியுடைய பேரன் பராசருடைய பிள்ள சுகர் இந்த வியாசருடைய பிள்ள அப்படிப்பட்ட அந்த சுக மகரிஷி உலக பிரசித்தமான ஐந்து மகரிஷிகளை வரிசை கிரமமாக தோற்றுவித்த இந்த புனிதமான வசிஷ்ட குலத்தில் கடைக்குட்டியாக பிறந்தவர் சுகர். செயற்கரிய வேத சாகா பேத விவஸ்தைகளையும் மகாபாரதத்தை இவ்வுலகத்தில் பரப்புவதற்கு காரணமாக அமைந்த பிரம்மசூத்திரம் இவ்வுலகில் பரவ காரணமாக அமைந்த பகவத்கீதையை உலகளாவ பரப்பிய பெருமையும் இவருக்கு உண்டு. உலகத்திலே அணையாத ஞான விளக்கை ஏற்றி வைத்ததனால் அது இன்றளவும் பன்மடங்கு ஓங்கி வளர்ந்து பிரகாசிக்கிறது. இப்படி வியாசருடைய நூல்களும் அவருடைய அருமை பெருமையும் சுகராலே நன்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டது. யம் பிரவர்ஜந்தம் அனுபேதம் அபேதக்யம் த்வைபாயனோ விரகதாகர ஆதிபாவ புத்ரேதி தன்மயதயா தரவோபினேதி தம் சர்வபூதஹிருதயம் முனிம் ஆனதோஸ்மி அப்படின்னு பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல இரண்டாவது அத்தியாயத்துல இரண்டாவதான விஷயம் இதனுடைய கருத்து என்னன்னா உபநயனமாகல, ஏன்னா 7 வயசு நிறைவடையல. அதற்குள்ளேயே துறவு பூண்டவர் இந்த சுகமகரிஷி. சம்சார சுகங்களிலே நெடுநாள் ஈடுபட்டு அழுத்தி போனவர்களுக்கு கடைசியிலே வைராக்கியம் தோற்கும் போது சந்நியாசம் வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் குழந்தை சுகருக்கு 7 வயது நிரம்புவதற்கு முன்பேயே இந்த உலக வாழ்க்கை வெறுத்துவிட்டது. அபரிமிதமான வைராக்கியம்
அவருக்கு தானாகவே வந்தடைந்தது. இந்த சுகரான குழந்தைக்கு இளம் பருவத்திலேயே இப்படி ஒரு சம்சாரத்திலே வந்துவிட்டதை சனக சனந்தனாதிகளைப் போலே சுகருடைய தந்தையரான வியாசரும் இதை சரிவர புரிந்து கொள்ளவில்லை. பிள்ளை மேல் பாசம், அந்த பாசம் மீதுந்த நிலையிலே பிரிவாற்றாமையினாலே அந்த குழந்தையை பெயரை சொல்லி சுகா சுகா என்று அழைத்து கதறிக்கொண்டே பின்தொடர்ந்து ஓடி வருகிறார். அருகில் இருந்த மரங்கள் எல்லாம் அந்த சுகபிரம்மத்தினுடைய நிலையை அடைந்து சுகா சுகா என்று அந்த வியாசனுடைய ஒலியையே திரும்பவும் ஒலித்தன. பரபிரம்ம சுரூபியான இவர் எல்லா உயிரினங்களுக்கும் இதயத்தை போன்றவர். அதனால் இவருடைய உள்ள கிடக்கையை உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களுமே பிரதிபலிப்பதாக நாம் கூறலாம். துறவு பூண்டு பழுத்த ஞானியாக முன்னே சென்று கொண்டிருந்த சுகர் இத காதுல வாங்கினதாகவே தெரியுது. சம்சார சுகத்துல ஈடுபட்டால் பல உயிர் வகைகளை துன்புறுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது இன்றியமையாத ஒன்றாகவும் ஆகும். அனைத்து உயிரினங்களுக்கும் ஹிருதயம் போன்றவரான இந்த சுக மகரிஷிக்கு துறவு மட்டுமே மிக இனிப்பாக தெரிந்தது. அப்படிப்பட்ட அந்த முனிசிரேஷ்டரான சுக்கரை வணங்குகிறேன். அத்யாத்மதீபமதிதீரக்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயாக புராண குஹ்யம் தம் வியாசசூனுமுபயாமி குரும் முனீனாம். இந்த பாகவதம் என்பதான புராண தீபத்தை அது அணையாமல் காப்பாற்றினவர் இந்த சுகர். அப்படிப்பட்ட அந்த சுகர் இந்த ஸ்லோகத்தாலே வணங்கப்படுகிறார். ஏனைய புராணங்களை காட்டிலும் பாகவத மகாபுராணத்துக்கு தனி ஒரு சிறப்பு. சகல வேதங்களின் சாரமே மகாபாவத் பாகவத புராணமாக அமைந்தது. இவ்விருள் தருமா ஞானத்திலே உழன்று உழன்று தட்டு தடுமாறி கரையேற வழியேறாமல் திணறிக் கொண்டிருக்கும் நம் போன்ற சம்சாரிகளுக்கு ஒரு பிரகாசமான கலங்கரை விளக்கு போலே வழிகாட்டி நம்மை எல்லாம் கரை சேர்க்க வல்லது இந்த பாகவத மகாபுராணம். இதை மிக்க கருணையுடன் உலகத்திலே பரீட்சித்துக்கு சொன்னதன் மூலம் பரப்பியவர் சுகர். முனிவர்களுக்கெல்லாம் இவர் எப்பொழுதுமே ஒரு உன்னத குருவாக போற்றப்படுகிறார். சாக்ஷாத் வேத வியாசருடைய பிள்ளையான இவரை வணங்குவோம் என்பது இந்த ஸ்லோகத்தின் கருத்து. இப்படி பற்பல ஸ்லோகங்கள் இவரது பெருமையை பேசுகின்றன. அதை பின்னர் பார்ப்போம். வியாசருடைய திருக்குமாரராக சுகமுனிவர் திருவவதாரம் செய்தது
ஒரு மிகவும் விசித்திரமான வரலாறு. வியாசரோ நைஷ்டிக பிரம்மச்சாரி, அவருக்கு மனைவி என்று ஒருவரும் இல்லை. ஏனென்றால் அவர் திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. அப்படி இருக்க அவருக்கு பிள்ளையாக சுகர் எவ்விதம் பிறந்தார் என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் எழுவது மிக இயல்பான ஒன்றுதான். அது மிக பொருத்தமானதும் கூட. யோகசுத்திரர்களான மகர்ஷிகளை நம்மை போன்றவர்களாக நாம் ஒரு காலம் கருதக்கூடாது. நமது மனப்போக்கில் எதை நாம் நடந்திருக்கவே முடியாது என்று நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட காரியங்கள் உண்மையிலே ரிஷிகளின் சரித்திரத்தில் நடந்திருக்கின்றன. நித்திய பிரம்மச்சாரியான வேதவியாசருக்கு இந்த சுகர் பிள்ளையாக பிறந்தது. எப்படி பிறந்தார்? சுகருக்கு தாயார் யார்? அவருக்கு தாயாரே இல்லைன்னு சொல்ல. இவருக்கு வியாசர் என்ற தந்தை மட்டுமே உண்டு. லோகத்துல அம்மா இல்லாத ஒரு குழந்தை வளர்ந்ததுன்னா தாயில்லா பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அது உலக ரீதிக்கு தக்க முறையிலே தாயின் வயிற்றிலே கர்ப்பவாசத்தை பண்ணி உரிய காலத்திலே பிரசவமாறி பிறந்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட குழந்தைகள் யாருக்காவது சிறு வயதிலேயே அந்த குழந்தையினுடைய தாய் இறந்துவிட்டால் அந்த பிள்ளையை தாயில்லா பிள்ளை என்று சொல்லும். ஆனால் சுகமுனிவருக்கோ தாயே கிடையாது. தாய்ப்பாசம் எத்தகையது என்பது இவருக்கு தெரியவே தெரியாது. அதனால்தான் இவரை அடியேன் உண்மையிலேயே தாயில்லா பிள்ளை என்று சொன்னேன். தாயை இழந்த பிள்ளைகள் தாயில்லா பிள்ளைகள் அல்ல. சிறிது காலமாவது தாயின் அன்பும் ஆதரவும் அவற்றுக்கு கிடைத்திருக்கலாம். ஆனால் சுகமுனிவருக்கு அந்த விஷயம் முழு பூஜ்யம். இவர் யாரையுமே அம்மா என்று அழைத்ததே கிடையாது. அம்மா இருந்தாதானே அம்மான்னு கூப்பிடுறதுக்கு. சரி, சுகருடைய பிறப்பின் ரகசியம்தான் என்ன அப்படின்னு கேட்டார். குருக்ஷேத்திரத்துல வேத வியாசர் வாசம் செய்து கொண்டிருந்த காலம் அது. கிருதாசிங்கிற ஒரு அப்சரஸ்ரீ தற்செயலாக அங்கே வந்து சேர்ந்தாள். அவளுடைய பிறரை வசீகரிக்க கூடியதான வடிவழகு வியாசருடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டது. ஆனாலும் வியாசர் நித்திய பிரம்மச்சாரி, அவளோ அந்த கிருதாட்சி என்ற அப்சரசோ உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அழகை கொண்டது மட்டுமல்லாமல் தளராக உறுதி படைத்த முனிவர்கள் பலரையும் கூட, இந்திரனிலுட்ட தேவர் குழாத்தையும் கூட தன்னுடைய ஈடு இணையற்ற வனப்பினால் மயக்கி இன்ப நுகர்ச்சியில் வீழ்த்தி மிகுந்த அனுபவம் பெற்று தேர்ந்தவள். அவளுக்கு எதிரிலே வியாசரால் தைரியமாக இருக்க முடியவில்லை. வியாசர் அவளை கண்டதுமே சிற்றின்ப வேட்கை மிக அதிகரித்த நிலையிலே கொஞ்சம் தடுமாறினார். எவ்வளவோ பாடுபட்டு தமது மனசை கட்டுப்படுத்த முயன்றாலும் அது ஒரு பெரிய பலனை கொடுக்கவில்லை. இவர் மனசை கட்டுப்படுத்த முடியல. இந்த வியாசருடைய மனநிலையை அந்த அப்சரஸ்ரீ மிக எளிதிலே புரிந்தாள். இப்படிப்பட்ட நைஷ்டிக பிரம்மச்சாரியுடன்
தான் கலவியிலே ஈடுபட்டால் எங்கே பயங்கர சாபம் நமக்கு வருமோ என்று பயந்து அவள் வியாசரிடமிருந்து தப்பி ஓட முயன்றாள். உடனே தன்னுடைய உடலை விட்டுவிட்டு ஒரு பச்சை கிளியாக உருமாறிவிட்டாள். பச்சை பசேல் என்று காட்சியளிக்கும் கிளிகளின் கூட்டத்திலே தானும் ஒரு கிளியாக பறந்து ஓடி மறைந்து விட்டாள். நினைத்தபடி உருவம் எடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவள் அந்த அப்சரஸ்ரீ. வியாசர் இதையெல்லாம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். மிகப்பெரிய போராட்டம் அவர் மனசிலே நடக்கிறது. உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரையிலே காமாக்னி கொழுந்து விட்டு எரிகிறது. அதை எவ்வளவோ முயற்சி செய்து அடக்க முயற்சித்த போதும் அந்த காமாக்னி அடங்கவில்லை. இது எந்த மாதிரி சமயத்தில் ஏற்பட்டதுன்னா, யஜ்ஞத்துக்காக நெருப்பை உண்டு பண்றதுக்காக அரணிக்கட்டைய கடந்திருந்தார். அப்போது இந்த நிகழ்ச்சி அந்த காலத்துல இந்த மாதிரி வத்தி புட்டி லைட்டர் எல்லாம் கிடையாது. அதனால நெருப்பை உண்டு பண்ணோம்னா அரணிக்கட்டைய ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு தயிர் கடையிறது போல வேகமா கடையணும். அந்த கட்டைக்கு அரணின்னு பேரு. தன்னுடைய அந்த காமம் தோய்ந்த நினைவை மாற்றுவதற்காக அந்த அரணிக்கட்டையே பார்த்துண்டு அதிலே மிகுந்த கவனத்தை செலுத்தி அதை வேகமாக கடைஞ்சார். பாவம் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. அதனால அவரது வீரியம் அந்த அரணிக்கட்டையின் மேலே விழுந்தது. அரணிக்கட்டையின் மேலே விழுந்ததனால அது உடனே ஒரு பாலகனா மாறிடுச்சு. இவ்வாறு ஒரு ஸ்திரீனுடைய சரீர சம்பந்தமே இல்லாமல் அதிசய பிறவியாக பிறந்தவர் சுகர். ஒரு சின்னஞ்சிறு கை குழந்தைய பச்சை குழந்தைன்னு சொல்லுவார். அது அந்த 4-5 மாசம் வரைக்கும் தலை கூட நிற்காது. ஆனா நிஜமாவே சுகர் ஒரு பச்சை குழந்தைதான். பச்சை நிறமுள்ள குழந்தை என்பது அதன் கருத்தல்ல. சுகருக்கு இந்த பச்சை குழந்தைங்கிறதான சொல்லினுடைய கருத்துக்கள் பொருத்தமாகவே அமைந்தது. இவருடைய அவதாரம் வெகு அவசர அவசரமாக ஒரு சில நொடிக்களிலே நடந்தது. அப்பொழுது பச்சை கிளி வடிவத்திலே காட்சியளித்த அந்த கிருதாசி என்னும் அப்சரசானவள் அவளையே பார்த்தவள்மே வியாசர் இருந்தார். அதனால் அந்த நிறம் குழந்தைக்கும் உண்டாயிற்று. அது மட்டுமல்ல, குழந்தையின் மூக்கும் கிளியினது மூக்கை போலவே கூறாக அமைந்தது. அதனால் மானிட இனத்துக்கும் பறவை இனத்துக்கும் பிறந்த ஒரு கலப்பு பிறவியாகவே சுகர் திகழ்ந்தார். கிளிமூக்கு ரிஷி என்று இவரை வழங்குவதும் உண்டு. கிளி போன்ற பச்சை நிறமுடைய மூக்கை கொண்டதனால் கிளியின் பேரே இவருக்கும் வைக்கப்பெற்றது. சம்ஸ்கிருத பாஷையில கிளிக்கு சுகம்னு பேரு. அதே வார்த்தைய வச்சு சுகர் என்று இவர் விஷயத்திலே நாம் இன்றளவும் வழங்குகிறோம்.
மின்னல் வேகத்திலே நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து பிரமித்து போய் வியாசர் நின்றார். அந்த அப்சரசை அவர் சபிக்கவில்லை, அதற்கு அவகாசம் ஏது அவருக்கு? ஒன்று, அவள் கிளி ரூபம் எடுத்துக்கொண்டு மற்றவர்களுடன் பறந்து கண்ணு கட்டா தூரம் போய்விட்டாள். அவளுடைய தபோசக்தியினாலே அவள் எங்கிருந்தாலும் வியாசராலே நிச்சயம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அப்போது அவருக்கு அதை காட்டிலும் தலையாய ஒரு கடமை இருக்கும். தரையிலே விழுந்து கிடந்த தன் வீரியத்திலிருந்து பிறந்த தாயில்லா பிள்ளையான அந்த சுகர் அவர் கவனத்தை ஈர்த்தார். வியாசர் குழந்தைய பார்க்கிறார், மகா தேஜஸ்வியா காட்சி அளிக்கிறார். அரணி கட்டைய கடைஞ்சின்றே இருந்தார், அதிலே சூடு படிப்படியே அதிகமாகிக் கொண்டே போச்சு. அது அதிகமாகி போனா ஒரு சமயத்துல சாக்ஷாத் அக்னியே அதிலேருந்து தோன்றிடும். அந்த சமயத்தில் தான் அதிலிருந்து சுகர் பிறந்தார். அதனால் அக்னி போன்றே மகா தேஜஸ்வியாகவும் திகழ்ந்தார். அரணியிலே சற்று நேரம் வியாசருடைய வீரியம் தங்கியதாலே, அதன் சூடு அதிலே பட்டதினாலே அது குழந்தையாக உருமாறியது. அதனால் சுகருக்கு அரணி கர்ப்ப சம்பவர் என்ற பெயரும் ஒரு காரண பெயராக வழங்கியது. சுகருக்கு கர்ப்பவாசம் அரணிக்கட்டையில்தான் என்பதாக சொல்லும் பெயர் இது. கிளியின் மூக்கும் நிறமும் அப்சரசின் வனப்பும் அரணிக்கட்டையின் சூடும் ஒன்று கூடி வியாசருடைய வீரியமானது பச்சை குழந்தையாக மாறியது. இப்படியும் நடக்குமா? ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் ஒரு கரு உருவாகுமா என்றெல்லாம் நாம் வியப்படைவது மிக இயல்புதான். ஆனால் சிருஷ்டி கடவுளான பிரம்மதேவனுடைய திருவுள்ளம் அப்படி இருந்தால் அதை யார் மாற்ற? அதனால்தான் இவருக்கு சுக மகரிஷிக்கு இன்னொரு பெயர் பிரம்மராதர். பிரம்மாவினால் கொடுக்கப்பட்டவர் என்பது இந்த பெயரின் அர்த்தம். உலகத்தில் உள்ள பிரஜைகள் எல்லாமே இவ்வாறு இருக்க சுகருக்கு மட்டும் இந்த பெயர் அமைந்தது ஒரு மிக அசாதாரண நிகழ்ச்சியை குறிப்பிட்டதாக. குழந்தை பிறந்தா அதனுடைய க்ஷேமத்துக்காக செய்ய வேண்டிய சடங்குகள் பல இருக்கின்றன. அதத்தான் சம்ஸ்காரங்கள்னு சொல்லணும். ஜாதகர்மம், ஜாதகர்மம், நாமகரணம், அன்னபிராசனம், சௌடம், உபநயனம், இப்படி அந்த குழந்தைக்கு பண்ணணும். பல வகைப்பட்ட சடங்குகளை பண்ணணுமே. எல்லாத்தையும் தந்தையான வியாசரே அந்த சுகருக்கு சிறப்பா பண்ணி வச்சார். சாக்ஷாத் வேத வியாசரே இந்த சுகருடைய பிதாவாக இருப்பதனாலே இந்த சம்ஸ்காரங்கள் எந்த விதமான குறைவும் இல்லாமல் யாம் யாம்னு மிக சிறப்பா நடந்தேறியது. இதை எல்லாவற்றையும் வேதவியாசர் ஒருவரே தானே செய்து முடித்தார். ஜனசஞ்சாரமற்ற காட்டின் நடுவிலே தனிமையில் தவம் புரிந்து கொண்டிருந்த வியாசருக்கு எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு குழந்தை பிறந்துவிட்டது. பாவம் வியாசர் தான் என்ன செய்வார்? குழந்தையை அப்படியே இரண்டு கைகளாலும் தாங்கிக் கொண்டே கங்கை கரையை அடைந்தார். புனிதமான
கங்கா தீர்த்தத்திலே தாமும் ஸ்நானம் பண்ணார். அந்த குழந்தையும் அப்படியே அத தண்ணியில அழுத்தி முழுக்கி குளிக்காட்டினார். அதுக்கப்புறம் கரையேறி அந்த குழந்தைக்கு ஜாத கர்மம் முதலியான சம்ஸ்காரங்களை முறப்படி பண்ணி வச்சார். குழந்தை மட்டும் என்ன சாதாரணமான குழந்தையா இல்லை, பிறந்த சில நாழிகைக்குள்ளேயே நன்றாக ஓங்கி பெரிதாக வளர்ந்து பிறந்த அன்றே அது 5 வயது உள்ள சிறுவனாக மாறி வியாசருடைய பெருமையோ கட்டுக்கடங்கவில்லை. பராசரர் வியாசர் எல்லாரும் இப்படித்தானே பிறந்த உடனே உடனே வளர்ந்தாளே. தன் மகனும் எல்லா விதத்திலும் தம்மையே ஒத்திருப்பதை கண்டு அளவு கடந்த மகிழ்ச்சி ஆனந்தம் வியாசருக்கு. பிறந்த குழந்தைக்கு சுபமான சம்ஸ்காரங்களை பண்ணும் போது நல்ல மங்கள வாத்தியங்கள் முழங்க வேண்டியது அவசியமே. ஆனா ஆளரவம் இல்லாத நட்டநடு காட்டுல அந்த குழந்தைய வச்சுண்டு வியாசர் மட்டும்தான் இருக்கார். அதனால அந்த காட்டுல மங்கள வாத்தியம் எல்லாம் எங்கே, வியாசர் அதெல்லாம் பத்தி கொஞ்சமும் சிந்தனையே பண்ண, தனக்கு சுவாதீனமாக வருகின்ற அந்த வேத மந்திரங்களை கம்பீரமாக சுட்டி அனைத்து சடங்குகளையும் குறைவர நிகழ்த்தினார். இதெல்லாம் எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் இல்லாமலேயே நடக்கும். அதனால மிகவும் செவ்வனே அது நடந்தது என்று சொன்னால் அதிலே மிகையில்லை. திடீர்னு பார்த்தா அந்த குழந்தையின் மேலே புஷ்பமாரி பொழிந்து காதை கிழிக்கும்படியான இசை வாத்தியங்கள் முழங்கின. என்ன அதிசயம், இதெல்லாம் எங்கே இருந்து வந்ததுன்னு ஆகாசத்தை பார்த்தார் வியாசர். அங்கே தேவர்களும் கந்தவர்களும் கிண்ணறர்களும் நாரதர்ஷி தும்புரு முதலிய சங்கீத விற்பன் அந்த வாத்தியத்தை வச்சுண்டு அவருடன் சேர்ந்து பல சங்கீத விற்பனர்களும் நாட்டியக்காரிகளும் அப்சரசுகளும் மிகப்பெரிய திரளாக கூடி அந்த இடத்திலே விதவிதமான மங்கள வாத்தியங்களையும் இன்னிசையும் அள்ளி கொட்டி கொண்டிருந்தார்களாம். அவர்களுடைய கரை கடந்த ஆனந்தம் அதற்கு என்ன காரணம்? கிருதாசி என்னும் ஒரு அப்சரசின் சம்பந்தம் இந்த குழந்தையான சுகருக்கு ஏதோ ஒரு வகையிலே இடம் பெற்றிருப்பது காரணமா? இல்லை இல்லை, இந்த பூலோகத்திலே முன்பின் கண்டும் கேட்டும் அறியாத ஒரு திவ்ய ஞானியை நாம் அனைவரும் பெற்றோமே என்ற அந்த பேரானந்தமே முழு முதற் காரணம். இவருடைய சீரிய உபதேசத்தினாலே வரப்போகின்ற காலங்களிலே எத்தனையோ லட்சம் கோடி மக்கள் நல்வழியிலே சென்று உய்யப்போகின்றனரே. ஒப்புரவற்ற ஸ்ரீ பாகவத மகாபுராணத்தை இவரல்லவோ பரீட்சித்துக்கு சொல்லி அதை அவ்வளவும் கேட்டுக்கொண்டிருந்த சூத புராணிகர்களாலே இன்றளவும் உலகத்திலே அது பரவப்போகிறது. இதையெல்லாம் எண்ணி ஆனந்த கூத்தாடினார்கள் அங்கு குழுமியிருந்த தேவர்களார்கள். இப்படி ஜாத கர்ம முதலான சம்ஸ்காரங்கள் ஒரு விதமாக நடந்தேறின. பெயரிடுதலான நாமகரணம் என்பது இரண்டாவது சம்ஸ்காரம். சுக்கர் என்று பெயரிட்டார் குழந்தைக்கு வியாசர். வரிசை கிரமமாக உபநயனம் பண்ணி வைக்கப்பட்டது. வியாசரே அதை செய்தார். சாதாரணமாக வேதங்களை கற்பதற்காக
இது இந்த பிரம்மோபதேசம் என்ற காயத்ரி உபதேசத்தை தந்தை செய்து பிறகு தகுந்த ஆசானிடத்திலே வேதங்களை ஓதுவதற்கு அந்த வட்டுவை அனுப்புவது என்பது வழக்கம். சுகருக்கு எல்லாம் வெறும் சம்பிரதாயமே நடந்தது. பிறந்த உடனேயே வேதங்களும் அவற்றினுடைய அனைத்து அங்கங்களும் எல்லா சாஸ்திரங்களும் தாமாகவே நான் நீ என்று போட்டி போட்டு கொண்டு சுகரை வந்து அடைந்தன. இது இந்த குலத்தில் புதிதா என்ன? இவருடைய தந்தைக்கும் பாட்டனாருக்கும் இப்படித்தானே நடந்தது? மீன்குஞ்சுக்கு நீண்ட கத்து தர வேணுமா என்ன? ஆனாலும் சாஸ்திர விதிக்கு இணங்க உபநயனம் இவருக்கு பண்ணப்பட்டது. தொடர்ந்து குருகுலவாசமும் வேதாத்தியனும் விரத நியமங்களுடன் சுகராலே பண்ணப்பட்டது. இப்படி ஆனதுக்கு அப்புறம் இந்த குருகுலவாசம் பண்ணணுமே. அப்போ தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கிய பிருஹஸ்பதியே இவருக்கு வேத உபாத்தியாயராக இருந்து வேத சாஸ்திரங்களை எல்லாம் சுகருக்கு கற்பித்தாராம். அவர் கற்பித்தது வெறும் சம்பிரதாயம் மட்டும்தான். ஒரு சிஷ்யனுக்கு குரு வேணுங்கிறதுனால, ஏன்னா சகல சாஸ்திரங்களும் தாமாகவே சுகருடைய மனசிலே குடிபூண்டு. இவரை போன்ற அதிசய பிறவிகள் நாம் இதுவரையிலே உலகத்திலே காண கிடைக்காது. இவருடைய பல செயல்கள் நம் அறிவுக்கு எட்டாத தூரத்திலே நின்று மறைந்து விடுகின்றன. சுகருக்கு உபநயனமான பொழுது இன்றியமையாத சில பொருட்கள் ஆகாயத்திலிருந்து விழுந்தனவாம். தண்டம், கமண்டலம், கிருஷ்ணாஞ்சனம், மௌஞ்சி, இதெல்லாம் உபநயனத்தின் போது வேணுமே. அதெல்லாம் வானத்திலிருந்து அப்படியே விழுந்துதான் பொத்து பொத்துன்னு. சுகருடைய பிறப்பும் அவருடைய வளர்ச்சியும் இப்படி அவருடைய உபநயனம் பிறகு வேதாபியாசம் எல்லாமே மிக தெய்வீக ரூபமாகவே அமைந்து விட்டது. அதனால் இந்த சுகர் என்பவர் சாதாரண பிறவி அல்ல. அதனால்தான் இவரை பிரம்மராதர் என்று ஒரு சிறப்பு பெயருடனேயே நாம் வழங்குகின்றோம். அப்படிப்பட்ட சுகரினுடைய மற்ற அருமை பெருமைகளையும் அவர் நிகழ்த்திய செயல்களையும் மேலும் அடுத்த உபன்யாசத்திலே அனுபவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு அடியே தலை கட்டிக் கொள்ளுகிறேன். கவிதார்கிக சம்ஹாய கல்யாண குருசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே.